முதல் வகுப்பு மாணவர்களே, இனிய வணக்கம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்து மூலதனம் எனும் தாராபாரதியின் கருத்துக்கேற்ப செயல்படும் மாணவ செல்வங்களே, இன்று இளைப்பாறிடுவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் என்று இளைப்பாறாமல் சாதனை பூக்களை ஏந்துவதற்கு தயாராக கொண்டிருக்கின்ற எனதொருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போது நாம் காண இருப்பது கலைச்சொல் அறிந்து பயன்படுத்துதல் மதிப்பீட்டு வினா. முதல்ல கலைச்சொல் என்று நாம் எதை அறிந்து என்ற சொல்லினுடைய பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். கலைச்சொல் என்றால் ஒன்றுமே இல்லை. அதாவது இன்றைய உலகில் வேளாண்மை, மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் இவை அனைத்தும் வளர்ந்து வருகின்ற ஒரு துறைகள். இந்த துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய புதிய சொற்களை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம், கலை சொற்கள் என்று சொல்கின்றோம். சரிங்களா? அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறைகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களுக்கான பொருளை அறிந்து கொள்ளுதல் தான் கலை சொற்கள். நம் தமிழ்மொழி காலந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி, என்றும் இளமை குன்றாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மொழி. எத்தனை புதிய மாற்றங்கள் வந்தாலும் கூட அவற்றுக்கு ஈடாக சொற்களை வழங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி. நம் மொழியில் இப்போது தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த யுகத்தில் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டு செயல்படுவோம் என்றால் நம் மொழி வளமிக்க மொழியாக, ஒளிமிக்க மொழியாக என்றென்றும் திகழும். எனவே எனதருமை மாணக்க செல்வங்களே, இப்போது இந்த அட்டவணையை பயன்படுத்தி அந்த மறைந்துள்ள அந்த சொற்களை நாம் கண்டறிய வேண்டும். பாருங்கள், இதில் நமக்கு முதல் சொல்லாக கணினி இருக்கிறது. அதனுடைய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நமது கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. இடமிருந்து வளமாக பார்த்தால் கணினி. அடுத்தது பாருங்கள் கணிப்பாட் இல்லையா, அது கணினி. அடுத்தது பாருங்கள் கீபோர்டு. கீபோர்டு பாருங்கள் மூன்றாவது கட்டத்தில் இருக்கிறது. விசைப்பலகை இடமிருந்து வளமாக பார்த்தால் அடுத்தது. அதே அடுத்த கட்டத்தில் பாருங்கள் ஆப், செயலி. அதுவும் இடமிருந்து வளமாக நமக்கு தெரிகின்றது. அடுத்தது வனமிருந்து இடமாக வருவோம் இப்போது ப்ரௌசர். ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் உலாவி. உலாவி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பல வகையான ஆப்பை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா. அது அடுத்தது பாருங்கள் ஃபேஸ்புக். முகநூல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கடைசி கட்டத்துக்கு முன்னால் கட்டத்தில் பாருங்கள் பெட்டியில். அதில் வளமிருந்து இடமாக போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, முகநூல். அதே வளமிருந்து இடமாக போகும்போது ஃபான், எழுத்துரு. தமிழ் பான், ஆங்கில பான், ஃபான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது எழுத்துரு கிடைக்குது இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள் மேலிருந்து கீழே பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் அது என்னது, விரலி. அது பாருங்கள் மேலிருந்து கீழாக போகும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த விரலி கிடைக்குதா, கிடைக்குது இல்லை, விரலி கிடைக்குது இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள் மவுஸ். மவுஸ் சுட்டி இருக்குதுங்களா, மவுஸ் சுட்டி வருதுல்ல, எங்கேருந்து மேலிருந்து கீழே போங்க, சுட்டி. அடுத்தது பாருங்கள் அதே மேலிருந்து கீழே பாருங்கள் ஆர்ட், கலை. கிடைக்குதா, கலை கிடைக்குதுங்களா. அடுத்தது பாருங்கள் மறுபடியும் இப்போ கீழிருந்து மேலே போங்க, ரேடியோ, வானொலி. கிடைக்குதா. அடுத்தது பாருங்கள் வாட்ஸ்அப், புலனம். கீழிருந்து மேலே பாருங்கள் புலனம். அடுத்தது பாருங்கள் இன்டர்நெட், இணையம். கீழே பாருங்கள், கீழிருந்து மேலே பாருங்கள் இணையம். இப்போது ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்புகளுக்கும் ஏற்ற தமிழ் சொல் நம் தமிழில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். நிச்சயமாக மாணவர்கள் இதை நன்கு தெரிந்து அந்த ஆங்கில சொற்களை பயன்படுத்தும் போது அதற்கு நிகரான தமிழ் சொற்களை நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்த அறிய வேண்டும். எனவே கலை சொற்களை அறிந்து அவற்றின் பொருள் அறிந்து வாழ்வில் வாழ்க்கை சூழலில் பயன்படுத்த வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க